அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மேக்ஸ் கார்த்திக் இருக்கிற யூடியூப் சேனலில் டிஎம்சிக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய எண் தொடர் வரிசையில் இருக்கக்கூடிய சம்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளின் கூடுதல் 27 மற்றும் அவற்றின் பெருக்கற்பலன் 288 எனில் அந்த மூன்று உறுப்புகளை காண்க. இப்போ கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரீவியஸ் சம்ஸ்லேயே பார்த்தோம், அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள்னால் நம்ம எப்படி எழுதணும்னு சொல்லி பார்த்தோம். எப்படி எழுதணும் அப்படின்னா, அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளை ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் டி, சாரி ஏ மைனஸ் டி வரணும், நான் மாற்றி எழுதிட்டேன். அடுத்து ப்ளஸ் ஏ, அடுத்து ப்ளஸ் ஏ மைனஸ் டி, இதுதான் அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளின் கூடுதல். இப்போ 27 வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ப்ளஸ் டி மைனஸ் டி எனக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ 3A ஈக்குவல் 27. அப்போ ஏவோட வேல்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா 27/3 டிவைட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 9 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இப்போ ஏவோட வேல்யூ எனக்கு 9 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருக்கற்பலன். இப்போ அடுத்து இதோடைய மூணையும் நம்ம பெருக்குனா எனக்கு என்ன கிடைக்குன்னு சொல்கிறாங்க, 288 கிடைக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ மூணையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், பெருக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் டி தென் ஏ மைனஸ் டி, மூணையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 288 வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஏ ப்ளஸ் பிஏ மைனஸ் பியாக இருக்குது. இதை வந்து நான் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டேன். வெளியில் ஒரு தனியாக ஒரு ஏ இருக்குது, ஈக்குவல் 288. இப்போ ஏவோட வழி நம்ம 9 கண்டுபிடிச்சிருக்கோம். 9 ஏ ஸ்கொயர் அப்படின்னா 81 மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் 288. அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா, அந்த 288 இந்த 9 இங்கே வந்துச்சுன்னா எனக்கு டிவைடாக மாறிடும். அப்போது 81 மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் 288/9. 9 3s are 27. இப்போ பாருங்கள், 9 3 27 மீதி 1 2. அடுத்து இந்த டி ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இந்த 81 இந்த சைடு கொண்டாங்க, ப்ளஸ் 81 மைனஸ் அந்த சைடு கொண்டு வந்தால் எனக்கு என்ன மாறிடும்னு கேட்டிங்கன்னா, மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் 32 மைனஸ் 81. இப்போ நான் சப்ராக்ட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடியது மைனஸ் 49 கிடைக்கி. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இந்த மைனஸ் இந்த மைனஸ் எனக்கு கேன்சல் ஆயிரும். இப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் 49 அப்படின்னா டிஓட வேல்யூ 7. இப்போ நம்ம இதை கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர்ஸ் வந்து கிடச்சிரும். அவங்க என்ன கேட்காங்க, மூன்று உறுப்புகளை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஏவோட வேல்யூ 9, டிஓட வேல்யூ 7. இதை கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏ ப்ளஸ் டி அப்படின்னா 9 6 16. ஃபஸ்ட்டு நம்ம வந்து 9 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அடுத்து 16, 9 7 போச்சு அப்படின்னா உங்களுக்கு 2 2 9 16, 2 16 9 2, ரெண்டுமே ஆன்சர் தான். எது ஆப்ஷனில் இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது மற்றும் 8வது உறுப்புகளின் விகிதம் 7:9 எனில் 9வது மற்றும் 13வது உறுப்புகளின் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது, அப்போது 6:8 ஈக்குவல் 7:9. இப்போ அப்போனா ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1D, அப்போ எனக்கு ஏ ப்ளஸ் 5D பை ஏ ப்ளஸ் 7D ஈக்குவல் 7/9. இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 9 × A 9A, 9 5s are 45D. அடுத்து 7 × A 7A, 7 7s are 49D. இப்போ அந்த 9A இங்கே வந்து ப்ளஸ் 7A இங்கே வந்துச்சுன்னா எனக்கு இங்கே மைனஸ் 7A அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். 49, இந்த 45 இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் 45D அப்படின்ட்டு மாறிடும். 49ல 45 போச்சு அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடியது 4 கிடைக்கும். 9A 7A போச்சுன்னா எனக்கு 2 கிடைக்கும். அப்போ ஏவோட வேல்யூ 4D/2. அப்போ ஏவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 2D அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, 9வது மற்றும் 13வது உறுப்பாக கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போது ஏ ப்ளஸ் டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1D தெரியும். இப்போ நான் 9வது உறுப்பு அப்படின்னா நான் ஏ ப்ளஸ் 8D அப்படின்னு சொல்லி நான் எழுதிக்கிறேன். அதே போல் 13வது உறுப்பு அப்படின்னா ஏ ப்ளஸ் 12D அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ ஏவோட வேல்யூ 2D ப்ளஸ் 8D, அடுத்து இங்கே 2D ப்ளஸ் 12D. 8 + 2 அப்படின்னா 10 10D, 12 + 2 அப்படின்னா 14 14D. டிடி என்ன ஆயிரும், கேன்சல். இந்த கேன்சல் பண்ணால் 2 5s are 10, 2 7s are 14,
இப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 5:7. இதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ரேஷியோ வந்து 5:7. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம், ஒரு குளிர்காலத்தில் திங்கக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை ஊட்டியின் வெப்பநிலை ஒரு கூட்டத்தொடர் வரிசையில் உள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா a-d, 5 நம்பர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால a-d தென் ப்ளஸ் a plus d a plus 2d a plus 3d இப்படி நம்ம எழுதிக்கலாம். a plus 2d a plus 3d உள்ளன. திங்கள் வெள்ளி புதன்கிழமை வரை உள்ள வெப்பநிலை கூடுதல் 0°C. அப்போ நான் இதை மூணையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் எனக்கு 0°C சொல்லி கொடுத்துருக்காங்க. a-d + a + d பாருங்கள், ப்ளஸ் டி மைனஸ் டி ஈக்குவல் 0. அப்போ 3a = 0 அப்படின்னா ஏவோட வேல்யூ 0. ஈஸியாக இருக்கா? இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட், இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், டியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, புதன் முதல் வெள்ளிக்கிழமை இதை கூட்டினா 18°C சொல்கிறாங்க. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. அப்போ நான் இதை ஆட் பண்ணுறேன். அப்போது a3a வரும். ப்ளஸ் 3 2 5 6d = 18. நான் 3-ஐ வெளில காமனாக எடுத்துட்டேன். அப்போது a+2d = 18. இப்போது a+2d = 18/3. 3 6 அப்போது a வந்து 0 நம்ம போட்டுக்கலாம், 6. அப்போது 2d = 6 அப்படின்னா டியோட வேல்யூ 6/2 3 அப்படின்னு சொல்லி கிடச்சிரும். இப்போ நம்ம டியும் கண்டுபிடிச்சாச்சு, ஏயும் கண்டுபிடிச்சாச்சு. இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த 5 நாட்களுக்கான டெம்பரேச்சர் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ பாருங்கள் a-d, அப்போ 0-d அப்படின்னா எனக்கு ஒன்று வந்து -3 அப்படின்ட்டு வருது. அடுத்து 0, அடுத்து 3. இப்போ பாருங்கள் 2d, அப்போ 3 2 6, 0 + 6 6, அடுத்து 3 3 9. இப்போ இந்த 5 நாளுக்கான டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா -3 0 3 6 9. இதுதான் இந்த 5 நாளுக்கான டெம்பரேச்சர். பிரியா தனது முதல் மாத வருமானமாக 15,000 ஈட்டுகிறார். அப்போ ஃபஸ்ட்டு மந்த் செலவு வந்து 15,000. அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அவரது மாத வருமானம் வந்து 1,500 உயர்கிறது. அவளுடைய முதல் மாத செலவு 13,000. அவளது மாதாந்திர செலவு ஒவ்வொரு ஆண்டும் 900 உயர்கிறது. பிரியாவின் மாதாந்திர சேமிப்பு 20,000 அடைய எவ்வளவு காலம் எடுக்கும்? அதாவது என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன செய்கிறேன், TN = a + n - 1d. இது எழுதியாச்சு நம்ம. இப்போ இதுக்கு அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் பார்த்தீங்கன்னா, அவங்க சேமிப்பை பற்றி தான் பேசுகிறாங்க. இப்போது நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன், டேட்டா எழுதிக்கிறேன். இன்கம், அடுத்து எக்ஸ்பெண்டிச்சர், அடுத்து சேவிங். 15,000 ரூபா சம்பளம் வாங்கும் போது 13,000 ரூபா செலவு பண்ணுறாங்க, 2,000 ரூபா சேமித்து வைக்காங்க. முடிஞ்சுதா? அடுத்து கூட சம்பளம் வந்து கூடுது. எவ்வளோ கூடுது? 16,500 ரூபா சம்பளம் வாங்குறாங்க. செலவு வந்து 13,900. அப்போ சேவிங்ஸு 600. இப்போ நமங்க இதில் 20,000 வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நமக்கு டேட்டா வந்து என்ன அப்படின்னா, TN = 20,000. TNோட வேல்யூ 20,000 ஈக்குவல் ஏவோட வேல்யூ 2,000 ப்ளஸ் என்னு தான் நமக்கு தெரியாது, n-1, டியோட வேல்யூ 600. இப்போ இந்த 2,000 வந்துச்சு அப்படின்னா மைனஸ் ஆயிரும். அப்போ 20,000 - 2,000 + n - 1 = 600. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா 2,000 இந்த இது போச்சு அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 18,000 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 18,000 = இப்போ பாருங்கள் இந்த 600 எங்கே கொண்டு வாங்க, அப்போ டிவைடாக மாறிடும். 0 0 கேன்சல், 6 3 18 30. -1 இங்கே வந்துச்சுன்னா +1 மாறிடும். அப்போது அவங்க சேமிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 31 இயர்ஸ் ஆகுது. 20,000 ரூபா அமௌண்ட்டு சேமிச்சு வைக்கிறதுக்கு அவங்களுக்கு 31 ஆண்டுகள் ஆகிறது.